தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ்வங்களுக்கும் எங்களை தமிழ் இ டெக் சர்வீசஸ் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இ பாஸ் இ ரிஜிஸ்ட்ரேஷன் முறையில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுய தொழில் செய்கிறவங்க, அதாவது எலக்ட்ரிஷியன், பிளம்பர், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சர்வீசஸ், வேறு டெக்னிக்கிஷியன், வேறு வந்து கார்பெண்டர், ஹவுஸ் கீப்பர், இந்த மாதிரி சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படி இ பாஸ் எடுக்கிறது, அதுவும் ஒரு வாரத்துக்கு தேவையான இ பாஸ் எப்படி எடுக்கிறது அந்த வீடியோவில் மூலிமா பார்க்குறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க மூலிமா பாருங்கள். முதல்ல கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க, கூகுளில் டிஎன்இ பாஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னே முதல் இது டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வரும். இது வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இது கிளிக் பண்ணோன்னே வெளிநாட்டிலிருந்து வருவர்கள் மற்றவர்கள் இருக்கும். இதில் மற்றவர்கள் கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், அது கீழே உள்ள கேப்சா கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேப்சா கோடு கொடுத்தோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இதில் வந்து உள்ளிட வேண்டும். அந்த லாகின்ங்கிற ஆப்ஷன் கேட்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஓடிபியில் உங்களோட மொபைலுக்கு வந்த ஓடிபி நம்பரை இதில் கரெக்டான முறையில் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கரெக்டான முறையில் லாகின் கொடுத்த பிறகு உள்ள ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும். முதல்லது தனிநபர் குழு, இது ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். இந்த இதில் ரெண்டாவதுனா ரயில்வெளி பயணம், தனிநபர் ரயில்வெளி விமானம், இதெல்லாம் ட்ரெயினில் வர்றதுக்கு, அதாவது வெளியிலேருந்து ட்ரெயினுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு உள்ள இது ட்ரெயின் மற்றும் விமானம். அதுக்குள்ள பாருங்கள் தொழில் நிறுவனங்கள். லாஸ்ட் நாலாவது ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்து அஞ்சாவது இருக்கு பாருங்கள், அது வந்து சுய தொழில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கம்ப்யூட்டர் சர்வீசஸ், மோட்டார் டெக்னீஷியன், கார்பெண்டர், அதுக்கப்புறம் அதர்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து அதர்ஸ்னு ஒருத்தர் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸில் ஒருத்தவங்க வேலை பார்க்குறதா வச்சுக்கிடுவோம். இதில் மைக்ரோ ஃபைனான்ஸில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தங்களுக்கு இந்த இபாஸ் தேவைப்படுதுன்னு நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் டைப் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து விண்ணப்பதார பெயர், உங்களோட பெயரை வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்கும், பேன் கார்டு, ஆதார், ஓட்டர் ஐடி எதுங்கிறது பார்த்து அதை கரெக்டாக கொடுத்துட்டு அதில் ஐடி ப்ரூஃபோட நம்பர் கரெக்டான முறையில் நீங்கள் கொடுக்கணும். ஐடி ப்ரூஃப் நம்பர் கொடுத்துட்டு சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு எம்பிக்குள்ளே உங்களோட நீங்கள் இப்போ ஆதார் செலக்ட் பண்ணி உங்களோட ஆதார் வந்து அப்லோட் பண்ணிருக்கும், ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த அட்ரஸ் ஆப்ஷனை வந்து ஃபுல்லாக கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் வந்து கரெக்டான முறையில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் சரிங்களா. இது அட்ரஸை கொடுத்துட்டு அதில் வந்து பின்கோட் பக்கத்தில் இருக்கும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவட்டத்தை நீங்கள் கரெக்டான முறையில் கொடுத்துக்கோங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா வாகன வகை, பைக்கா காரான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பைக்குனா பைக் ட்ராவல்னால் பைக்கை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஎன் அங்கே உங்கள் வண்டியோட நம்பரை கொடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ பைக் இல்லை கார்னால் காருக்கு ஏற்றபடி அது கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நம்பர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், பேக்குங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அந்த க்ரீன் கலரில் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண பிறகு இதை கொடுக்கணும் சரிங்களா. இதில் டீட்டெயில் ஃபில் பண்ண பிறகு சப்மிட் நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள் அக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அந்த ப்ளூ கலரில் பிங்க் ஆகும், அதை கொடுக்கணும். இந்த க்ளோஸ் கேன்சல் வந்தது கொடுத்துறாங்க, இந்த அக்செப்ட் அண்ட் சப்மிட்டுங்கிறத கொடுக்கணும். இதை கொடுத்த பிறகு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வியூங்கிறத ஆப்ஷன் வரும், அதில் வியூங்கிற ஆப்ஷனும் கொடுக்கணும். அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரும் உங்களோட கேப்சா கோடும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இபாஸ் வந்து சப்மிட் ஆயிரும். அந்த இபாஸ் வந்து அதில் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதான் அந்த இதுக்குள்ளே இபாஸ் தொழில், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்குள்ள இபாஸ் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பைக்கு, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாம் இருக்கும், உங்களோட நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான இது என்னென்னா ப்ரைவேட் செக்யூரிட்டி அவங்க, ஹவுஸ் கீப்பர், வேறு எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கம்ப்யூட்டர் எலக்ட்ரிஷியன், வேறு வந்து கம்ப்யூட்டர் டெக்னிக்ஸ், வேறு வந்து ஹவுஸ் கீப்பிங், இவங்கள்லாம் இந்த இது இபாஸ் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம இந்த இபாஸில் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். வீக்கிள் டைப், என்ன வீக்கிள் நீங்கள் போகிறீங்களோ உங்களோட வீக்கிள் டைப்பு, உங்களோட வீக்கிள் நம்பர் இருக்கும், இதில் உங்களோட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், வேறு இந்த உங்களோட அட்ரஸ் இருக்கும். கேட்டகரி, இதில் வந்து என்ன இதில் நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிறது, அதாவது எந்த விதமான வேலைகளுக்காக நீங்கள் வெளியே போகிறீங்க, இந்த இபாஸ் அப்படிங்கிறது அதில் பார்த்துக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி பெர் இன்னையிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த வேலிடிட்டி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த இபாஸ்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் தான் வேலிடிட்டி இருக்கும், இதில் வந்து ஒரு வாரம் வரைக்கும் இருக்குது, 14ஆம் தேதி வரைக்கும் சரிங்களா. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து இந்த இபாஸ் முறை வந்து எப்படி ஈஸியான முறையில் இந்த சுய தொழில் பண்ணுறவங்க எடுக்கலாங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குங்க, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.